பாத்தீனா மொத்தத்தையும் உருண்ட புடிச்சிடுங்க மொத்தம் அப்படி இப்படின்னு ஏத்தின்றா பாத்தீங்கன்னா ப்ளோக் ஜாம் பாத்தீங்கன்னா நல்லா எவ்வளவு அழகா வந்துக்குது பாருங்க அப்படியே லைட்டா மேல தூக்கி கேட்டேன் பிரேம் வணக்கம் மக்களே ஹாய் மக்களே இவன்தான் உங்க பிரேம் இவன்தான் உங்க திலீப் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆச்சி குலோப் ஜாமுன் தாங்க பார்க்க போறோம் செய்ய போறோம் இது நாங்களே செஞ்சு ருசிச்சு சமைச்சு சாட போறோம் அதாவது இப்ப எங்களுக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஒன் கெட் ஐயோ மாத்தி பசங்க பை ஒன் கெட் ஒன் போட்டுக்கிறாங்க ஆனா பாத்தீங்கன்னா இது ஒரிஜினல் இது வந்து இது வாங்கினதுக்கு தான் இதை ஃப்ரீயா கொடுத்தாங்களே அது தப்பு நான் கடவுளை போய் வாங்கினா நான் வாங்கினதுக்குதான் இது ஃப்ரீயா குடுத்தானுங்க ஐயோ இல்லப்பா இதுதான் ஒரிஜினல் கம்பெனி போன் பண்ணலாம் இது கஸ்டமர் கேருக்கு போன் பண்ணுவோம் இரு இரு ஜீரோ போன் நம்பர் நான் சொல்றேன் சரி நம்பர் சொல்லு 44 26 18 54 10 டபக் டபக் நடற மக்கள் முள் முன்னாடியே போட்டேன் அவசரத்துல பேலன்ஸ் இல்லன்றத கூட கவனிக்கலடா நம்ம போன் எடுங்க திலீப்பா பொந்துரும் நானு இரு அப்படி இல்லன்னா www.archigroup.com ஆமா நம்ம வந்து செய்து வந்தலாம் இட விடமா பேசுறாங்க நம்ம ரெடி பண்ணி பேஞ்சி உருண்ட பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் பேசிஞ்சு சொல்லாதரா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எத்தனோ எடு செய்யலாம் தேவையான பாத்திரத்தை எடுத்துக்கோ எடுத்து வச்சிடலாம் மோல அடிச்சுட்டு இருக்க மோலா இப்ப பேக்கேஜ கட் பண்ணிக்குவோம் சிந்தாம செதராம கொட்டிக்குவோம் தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ இதுல எல்லாமே போட்டுக்கிறாங்க சால்ட்டு அதெல்லாம் போட்டுக்கிறாங்க சால்ட்டு பெப்பர் மிளகாத்தூள் எல்லா இதுலயே போட்டுருக்கு நம்ம வெறிய தண்ணி மட்டும் ஊத்தினா போதும்னு கம்பெனிக்காரங்க போன் பண்ணி சொன்னாங்க கொண்டு பிறகு 5-15 நிமிடங்கள் அப்படியே வைக்கவும் பின்பு அந்த மாவை சிறு சிறு உருண்டையாக செய்யவும் இந்த படத்துல 4 நாத்து பூச்சியை விட்டு மிதக்க வைக்கவும் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து 7 நிமிஷம் ஊற வச்சிடறோங்க அடு ஒரே உருண்டையா போட்டு பொறிச்சு ஆளுக்கு பைப்ப சாப்பிட்டுலாமா ஆனா இவன் எண்ணெயில போட்டு பொறிக்கும் போது பெருசாயிடும் உங்களுக்கு பண்ணும்போது கையில லைட்டா இந்த மாதிரி விரிசல் எல்லாம் வந்துச்சுன்னா உள்ளங்கையில கொஞ்சம் நல்லா அரைக்கிடுங்க அரைக்கிங்க ஏன்னா எங்களுக்கு வந்து மாஸ்டர் செஃப் தாமு அவர்கள் சொல்லி குடுத்துறாங்க எப்படி வந்து நிஞ்சு வரையந்துதான் அது திறமத இந்த மாதிரி விட்டுவியா பாரு தோதோ அதோடய பயங்கரமாவே விட்டுறேன் எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கலாம் ஜீரோ ரெடி பண்ணிடலாம் எண்ணெயில போட்டு பொரிக்கணும்டா ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தானே ஜீரோ ரெடி பண்ணி அது ஹீட் ஆறணும் அப்புறம் இது எண்ணெயில பொரிச்சு போட்டு அப்படியே தெத்தால போடணும் சரி இப்ப பாத்தீங்கன்னா அடுப்பு பத்த வச்சுக்கினே 750 கிராம் தண்ணிக்கு சம அளவு 750 கிராம் சர்க்கரைக்கு சம அளவு தண்ணி ஊத்தி பாகு ரெடி பண்ணிக்கோ கொதிக்க வைக்கணும் ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 1/2 மணி நேரம் பாகு வர வரைக்கும் கொளுத்துறாடி நம்ம சக்தி தாகால எப்படி பாருங்க ஊத்துறோம் தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா கொதி கொதின்னு கொச்சிச்சு அழகால வந்து கொதித்து விட்டது இப்போ சர்க்கரை கொட்டி பாகு ரெடி பண்ணிக்கலாம் பாகு கொட்டியா போதும் ஐயோ பாவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு என்ன
அதனால இது இறக்கி வச்சுட்டு கடையில எண்ணெய் ஊத்தி குலாப் ஜாமுன பொடிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிச்சு. ஒரு போட்டுக்கலாம் உருண்ட உருண்டையா. போட்டிட்டு நல்லா அடிமையா தேய் விட்டோம்னா நல்லா பொன் கலர் ஆகணும். ஆயிச்சா? இங்க லைட்டா எண்ணெய் ஃபில்டர் பண்ணுங்க பிரேம். பிரேமா குண்டு குண்டு குலோக்ஜா நம்ம ஆச்சி குலோக்ஜா அஸ்தியாக சாப்பிட வாங்கிடுவோமே. புடி புடி அஸ்தியெல்லாம் சாப்பிடணும். எடுத்துடலாம். யூ மீன் கோல்டன் கலர்? யா வெள்ளி கலர் இருந்தா கூட தான். வெள்ளி கலர் வெள்ளி கலர் தாங்க வரும். வந்துச்சா? வரலையே. பார்த்தீங்கன்னா எண்ணெயில் அப்படியே சிம்மில் வச்சு லைட்டாக வேக விட்டுக்கலாம். அடுப்புல எங்கடா சிம்மில் இருப்பா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்ச குலோப் ஜாம ஜீரோவில் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்தா தானே குலோப் ஜாம் ஆகும் பைத்திக்கிறா. இது வந்து கரெக்டா கால் மணி நேரம் நல்லா ஊறணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அதனுடைய டேஸ்ட் கிடைக்கும். பாத்தீங்கன்னா குலோப் ஜாம் பாத்தீங்கன்னா நல்லா எவ்வளவு அழகா வந்துக்குது பாருங்க. அப்படியே லைட்டா நாள் தூக்கிட்ட அப்புறம் அதுவும் நல்லா அந்த ஜீரோல ஊறி பா. குலோப் ஜாம் பாத்தீங்கன்னா அழகா ரெடி பண்ணிட்டேங்க. வேற லெவலுங்க ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கும் போதே நாக்குல அப்படியே எச்ச ஊறுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய் பாய் பாய்.